ஹலோ கை சீனிக்கு நம்ம பார்க்க போற இனிமே நோ லாங்கர் அலோட் இன் அனதர் வேர்ல்டு எபிசோட் செவனை தான் ஸோ இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்க போது மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி குள்ளே போகலாம் அங்கே லியானோட அப்பாவும் அங்கே பயங்கரமாக தாக்குறாரு ஹே லியான் எழுந்து நின்று தாக்கு ஆனால் அவனுக்கு சரியாகவே அட்டாக் பண்ண தெரியல லார்ட் லியான் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு கைண்ட் ஆனவர் இப்போ அதுதான் பிரச்சனை அங்கே இது எல்லாத்தையுமே மில்டிடாவும் பார்த்துன்னு இருக்கா மில்டிடா நீ வந்து இங்கே என்ன பண்ணுற அசிங்க மேலாமல் அப்படியே பாத்து இருக்க இதெல்லாம் நல்லாவே இல்ல நீங்க அங்க சண்டை போடுறீங்க அண்ணா கூட அப்பனா ஏன் கூட சண்டை போடணும் இது நல்லா இல்ல இது நல்லா இல்ல நல்லா இல்ல உனக்கு புரியல நீ வந்து முதல்ல ட்ரெஸ் மாத்து நீ ஒரு பிரின்சஸ் ஆயிருக்கணும் புரியுதா ட்ரெஸ் மாத்திட்டு உன்னோட ரூமுக்கு போ சரி நான் வந்து அதே மாதிரி பண்றேன் இந்த டாம்பாயை வச்சு நான் என்னதான் பண்ணப் போறனும் இந்த சைடு அவ பின்னாடியே சொல்றா நான் என்ன கேள்விப்பட்டனா அதாவது உங்க ரெண்டு பேருக்கு இடையில திரும்ப சண்டே ஆமி ஆமா ஆமா எனக்கு வந்து அவரை பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி நான் எதுக்கு ஒரு பிரின்சஸா இருக்கணும் நான் வந்து ஒரு பிரின்ஸா இருந்திருக்கலாம் ஏன்னா எனக்கு மார்சல் ஆர்ட்ஸ கத்துக்கணும்னு அவ்வளவு ஆசை மில்டிடா நான் சொல்றத க்ளோஸா கேளு இப்போ சீன் பிரசன்ட் வந்து இது எல்லாத்தையுமே அவ யோசிச்சு பாக்குறா முட்டாள் முட்டால் நீ வந்து எதுக்கு இங்க வந்த நான் எவ்வளவு சொன்ன எதுக்கு தான் நீ இங்க வந்த பரவாயில்லையே ஒரே ஒரு ட்ராப் வச்சு என்னோட மெயின் டிஷ நானே இங்கே வர வச்சிட்டேன்பா எனக்கும் வேற வழியில நான் தான் எப்படியாச்சும் இவனை தூக்கடிக்கணும் அங்க முன்னாடி அவன் வரும்போதே சொல்றான் பரவாயில்ல உன்னை வச்சு நான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்க அப்புறம் நான் உன்னை கொள்றேன் திடீர் அவனோட ஸ்கில்ல யூஸ் பண்ண அவ அப்படியே தூரமா போய் விடுறான் நம்ப முடியல இது வந்து என்னோட அப்பாவோட ஸ்கில் பார்த்தியா பாத்தியா இதுதான் என்னோட ஓவர் பவரான ஸ்கில் அதாவது இது உங்க அப்பாவோட ஸ்கில் தான் நான் யாரோட மீட்டை அப்படியே சாப்பிடறேன் வரும் என்னோட எபிலிட்டியாலேயே அவங்களோட பவர்ஸும் என்கிட்ட வரும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா உங்க அப்பாவோட ஸ்கில்லாலேயே உன் அப்படியே துண்டு துண்டாக்கி அப்படியே சாப்பிட போறேன் இது என்னோட டின்னருக்கான டைம் இந்த சைடு அவங்களோட குழுவும் அது பரவாயில்லையே சென்ஸ் நான் என்ன யோசனை நீங்க அப்படியே சாப்பிட்டு இறந்து போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது நீங்க போட்டதே ஒரு பிளான்னு பரவாயில்ல இந்த பிளான்னால நம்ம பதுங்கி போற மாதிரி இருக்கு இதே மாதிரி அவங்க பைனலி ஒரு ரூமுக்கு வராங்க அங்க பார்த்தா ஆளு கோல்டு எல்லாம் எடுக்கிறான் நீங்க அதெல்லாம் எடுக்குது சரியே இல்ல இன்னொரு விஷயத்தை அவன் ஓபன் பண்ண ட்ரை பண்றான் பண்றான் இருந்தாலும் அது ஓப்பனே ஆகல நீங்க வந்து இப்படி பண்ண கூடாது அதாவது நான் என்ன யோசனா நீங்க அந்த கை கைபார அவனை தோக்கடிக்க போறீங்க அப்படின்னு யோசிச்சேன் ஆனா நீங்க என்னன்னா இப்படி பண்ணிருக்கீங்க ஹே நீர் உன்னோட சர்வீஸ் வந்து எனக்கு தேவைப்படுது வாரியர் இதை கேட்டோன்னே ஆளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியே ஓபன் பண்ணிடுறான் பரவாயில்லையே நீர் நீ உண்மையிலேயே வேற லெவலு இந்த சைடு அவங்களோட சண்டையும் போது திடீர்னு பின்னாடி வந்து டைகர் கிளாஸ் அந்த அட்டாக் பண்றான் மேலே போய் அப்படியே தாக்கிறான் இதனால அவ சம வேகமா கீழே போய் விடுறா உன்னோட அப்பா என்ன உனக்கு சொல்லலையா உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் உண்மையிலேயே யூஸ்லெஸ் தான் இது கேக்கும் போது அவளுக்கு பழைய விஷயம் அங்க லியோன் வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கும் போது அங்க லியோனா கூப்பிட்டுருப்பா எதுக்கு இல்லையா நீ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிற ஈவன் உனக்கு அந்த ஃபைட்டிங் அது கூட அவளைக்கும் பிடிக்காது ஆமா எனக்கு வந்து அந்த ஃபைட்டிங் அந்த விஷயம் வந்து பிடிக்காது தான் ஏன் என் விடவே உன்கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மில்டிடா அதனால தான் நான் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அதாவது மத்தவங்களை விடவும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு உழைக்கிறேன் அதாவது நம்ம அப்பா மாதிரி அப்பதான் என்னால ஒரு பிரின்ஸா இங்க இருக்கிற நேஷனையும் அப்பாவையும் அம்மாவையும் ஒன்னையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் அப்படி எழுந்து நிக்கிறான் எத்தனை வாட்டி சொல்றது எதுக்கு பண்றதுக்கு நீ இங்க வந்த பைத்தியக்கார தனத்தை நீ பண்ணிருக்க இல்ல நான் வந்து இத பண்ணி ஆகணும் இங்க லியான் இருந்தாலும் அவன் வந்து விட்டு குத்துருக்க மாட்டான் அவன மாதிரியே நான் வந்து விட்டு கொடுக்காம இதை பண்ண போறேன் பரவாயில்ல இது வந்து ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு ஏன்னா உன்ன மாதிரி ஒரு மீட்டை சாப்பிடும் போது எனக்கு உண்மையிலேயே அலைவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா உனக்குள்ள நிறையவே ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் இருக்கு பரவாயில்ல இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு இது என்னால சொல்ல முடியுது என்னோட பழைய வாழ்க்கையில நான் எவ்வளவு நாள செலவு பண்ணிருப்பேன் அது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி கைட் பண்ற மாதிரி இருக்கு என்னோட பழைய உலகத்துல நான் வந்து எந்த போயிட்டேன் என்னோட பழைய உலகத்தை பத்தி நான் சொன்னேன் நான் வந்து ஒரு பேலஸ் மாதிரி இருக்கிற ஒரு கேசல் இருந்தேன் எல்லாமே எங்க அப்பா அம்மாவால தான் எனக்கு கிடைச்சது நான் சாப்பிடற ஒவ்வொரு உணவும் ரொம்ப லக்ஸூரியஸாவும் ரொம்ப டெலிசியஸாவும் இருக்கும் ஆனா என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங் எனக்கு இந்து நேர்ந்தது ஏன் அதை மாத்தணும்னு சொல்லி நான் சில பல ஆளுங்களை தாக்கினேன் இருந்தாலும் எனக்கு அதே மாதிரிதான் ஃபீல் ஆச்சு எனக்கு அப்பத்துல இருந்தே ஒரு மாதிரி விதமா தான் இருக்கு ஏதோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு லிவிங் ஸ்டாக்க கேஜில வச்சு வளர்த்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை போகுது எல்லாருமே என்ன ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு தான் எல்லாருமே நான் எனக்கு எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆகல. انا என்ன போறது வரைக்கும் அந்த உலகத்துலயே எனக்கு எதுமே கிடைக்காதமாதா ஃபீல் ஆச்சு. அப்புறம் தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். இந்த உலகத்துல எல்லா விஷயமுமே இருக்கு. நான் பாலயபடி ஒரு லிவிங் ஸ்டாக்க இல்லாம நான் என்னோட இஷ்டத்துக்கு இருக்க முடியும். எனக்கு தேவை நான் சாப்பிட முடியும். அதே மாதிரி நீதா இப்போ என்னோட फ्लेவரை ফুলফিল பண்ண போறே. நான் உனோட फ्लेவர் அது வந்து என்ன இழுக்குது. அங்க தாக்கலன் போகும்போது போது அங்க டாமோட ஃாதரரும் கத்துறாரு. நான கைபரா நிறுத்து. انا திடீர்னு ஹீரோ வந்தறான். என்ன ஒரு போரிங்கான ஸ்டோரியா இருக்குது. அங்க கைபாராக்கும் ஒண்ணுமே புரியல ஏன்னா என்னதான் சொடக்க போட்டாலும் அந்த விஷயம் வந்து அவனை சாப்பிடற இல்ல என்னோட எபிலிட்டிக்கு என்னதான் இந்த மனுஷனை சாப்பிட முடியல அங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்க மனுஷன்டர் என்னோட சென்சே வழியா உனக்கு டிவைன் வந்து கிடைக்க போகுது ஏன்னா அவருகிட்ட இருக்கிற எபிலிட்டியால இந்த உலகத்துல இருக்க அதர் வேர்டர் அவங்கள அப்படி அனுப்ப முடியும் என்ன சொல்றேன் நீ எனக்கு ஒண்ணுமே புரியல எழுதுங்க சென்சே கைபாராவோட ஸ்டோரி எழுதுங்க ஆனா சென்சே அங்க எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இன்னாச்சு சென்சு ஏன்னா இவன மாதிரி ஒரு போரிங் ஆளோட ஸ்டோரியை எழுதுறதுக்கு நான் ஏன்னா அவனோட கேவலமான ஸ்டோரிய பெருமையா சொல்றான் கைபாராக்கு ரொம்ப கோவது என்ன என்ன கலாய்க்கிறானா ஒரு பிரிடேட்டர் இதனால அந்த இடமே அப்படியே அழிய ஆரம்பிக்குது அங்க எல்லாரும் மேலேயும் கல்லாம் விழ ஆரம்பிக்குது நீர் நீ வந்து நல்லா தானே இருக்க அங்க மில்டீடாவும் யோசிக்கிறா எல்லாமே என்னோட தப்பு தான் நான் ஸ்டார்டிங்லயே அப்பா சொன்ன மாதிரி நான் பண்ணிந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அதே மாதிரி நான் உங்க ரெண்டு பேரை தாத்து இருக்கணும் அதுவும் நான் பண்ணல என்னால லியானோ இறந்து போயிட்டான் எல்லாமே என்னோட தப்பு தான் எல்லாமே என்னால தான் ஆச்சு சென்ஸ் இப்போ நான் என்ன பண்றது இந்தா இந்த ஸ்டோரியை வந்து நான் உனக்கு டெடிகேட் பண்றேன் இதை ரீட் பண்ண நான் எதிர்பார்த்த மாதிரியே இது நீயா பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா உன்னோட சோகமான ஸ்டோரிய நீதான் மாத்தணும் அங்க திடீண்ட வாத துறக்கிற அங்க எல்லா பேஜஸும் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது நான் எதிர்பார்க்கல அதாவது சென்சேவோட பவர் வந்து நான் அதர் வேர்ல்டர் அவங்க மேலேயே ஒர்க் ஆகும்னு அங்க கைபார தாக்கலான்னு அங்க ஷீல்ட வச்சு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறா அங்க சென்சே சொல்றாரு நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க உன்னோட ஸ்டோரியும் உன்னோட பாஸ்ட பத்தியும் நான் கேள்விப்பட்டேன் கூலைக்கு எவ்வளவு நான் அந்த ட்ராஜரிய பத்தி கேள்விப்பட்டனும் அப்பத்துல இருந்தே நான் ஒரு மாதிரி யோசிச்சிருந்தா இருந்தேன் ஏன்னா உன்னோட ஃபீலிங்ஸ வந்து நீ ஒரு மாதிரி சப்ரஸ் பண்ணி வைக்கிற ஏன்னா உன்னோட பிரதரோட பொசிஷனையும் நீ எடுக்கிற மாதிரி இருக்கு உங்க அப்பாவோட ஆசையும் நீ நிறைவேற்றுற மாதிரி இருக்கு இதனால நீ ரொம்ப கோலப்பத்திலையும் ரொம்ப ஒரு மாறி இருந்திருப்ப அவங்க அம்மா வந்து சொல்லிருப்பாங்க அதாவது நீ யாரா இருக்கணும்னு அது நீ என்ன மந்தட்டியா அங்க ஒரு பேஜ வந்து அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போது மில்டிடா இத வந்து நல்லா கேளு உன்னோட வாழ்க்கைய நீயதான் வாழணும் அதாவது உனக்கு எப்படி வேணுமோ அப்படி நீ வாழு ஆனா அப்பா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாருல இல்ல நீ கவலைப்படாத நான் ஒரு கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் என்னது உண்மையாவா ஆமா மில்டிடா ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் இப்ப சீன் வந்து அங்க சென்சவும் கேக்குறாரு ஆமா மில்டிடா என்ன டிசைட் பண்ணியா நீ வந்து ஒரு பிரின்ஸ் பிரின்சஸ் அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே வாழ போறியா இல்லனா உன்னோட எந்த போன பிரதர் அவரோட பொசிஷன்ல நீ வாழ போறியா ஆனா சென்ஸ் எனக்கு புரியுது அதாவது நீ ரெண்டு பாதையுமே சூஸ் பண்ணல நீ வந்து டாமாவா இருக்க போற அதுதானே பரவாயில்ல இதுக்கு மேலயும் உன்னோட ஸ்டோரி வந்து உன்னோட கையில தான் இருக்கு இதை அதை எழுதணும் அங்க அவ மேல அப்படி ஜோலி கிளம்பிக்குது இது அவங்க அப்பா பார்த்து ரொம்ப ஷாக் ஆவறாரு இதுதான் அந்த டிவின் பவரா இது பீஸ்டோட பவர் ஆச்சு இப்ப சீன் பாஸ்டுக்கு போது அங்க டாமாவோட கையில திரும்பவும் அந்த பவர் வந்து ஜொலிக்குது இதை பத்தி நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன் வேணா வேணா இதை பத்தி சொல்லாத நான் அப்பா அவருக்கு ஒரு சந்தோஷமாக மாட்டாரு அங்க லியானோ ஒத்துக்கிறான் இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா வந்து பாத்து நின்றாரு நான் வந்து எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் தான் இவளோட பவர் வந்து லாக் ஆயிருக்கு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவளோட பவர் ஜொலிச்சதே இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான் நான் அவங்க அம்மா சொன்ன மாதிரி நான் பண்ணிருக்கணும் போல அங்க கைபாரம் சொல்றான் ஹேய் உன்னோட அப்பாவோட சதியை நான் இப்பதான் டைஜஸ்ட் பண்ண தெரியுமா இது ஒரு அனிமேவா இல்ல ஒரு மாங்காவா இருந்தா இப்பதைக்கு உனக்கு ஏதாச்சும் பவர் கிடைச்சிருக்கும் அதை அவேக் பண்ணி என்ன தூக்கடிச்சிருப்பேன் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இது ஒன்னும் மாங்காவும் இல்ல அனிமேவும் இல்ல அப்படி எல்லாம் நடக்கிறது பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல நான் ஒரு வேட்டக்காரனா இருக்கேன் சோ உன்னை வந்து நான் அப்படியே முழுங்க போறேன் அங்க பின்னாடியே சென்சே சொல்றாரு என்னதான் நம்ம நம்பிக்கையால ஏமாந்து போயிருந்தாலும் நம்பிக்கையோட ஒரு நூல் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும் டாமா உன்னால முடியும் நீ வந்து தாக்கு அதே மாதிரி அவ சம தாக்க ஆரம்பிக்கிறா நீ ஒரு லைவ் ஸ்டாக்காக இருந்து எப்படி உன்னால இப்படி பண்ண முடியுது ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம அவளோட ஃபைனல் அட்டாக்கை வச்சு அப்படியே போட்டு தள்ளிடுறா அவங்க அப்படியே மயங்கி விடலான்னு போறா நல்லவேல அவங்களோட அப்பா வந்து அப்படி பிடிச்சிடறாரு டாமா நீ வந்து கவலைப்படாத நான் உனக்கு ஹீல் பண்ணி விடுறேன் அங்கே சென்சேவும் சொல்றாரு தான் இந்த புக்கை நீங்களே வச்சுக்கலாம் அது என்னோட ஒய்ஃபோட புக்கு எப்படி அவளோட பர்மிஷனே இல்லாம நீ அதை அடைஞ்ச நினைச்சேன் இந்த மாதிரி நீங்க திரும்ப என்ன கொல்ல போறீங்க அதுதானே இல்ல அப்படி இல்ல இல்ல உண்மையை சொன்னா நான் உனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கேன் நீ வந்து என்னோட பொண்ணை காப்பாத்தினதும் இல்லாம அவளை கைட் பண்ணிருக்க நல்ல வலிக்கு நான் ஒன்னும் அவளைக்கும் பெருசா பண்ணல நான் பண்ண விஷயம் என்னோட புக்ல நான் எழுதுனேன் அவ்வளவுதான் அவங்க மிலிட்டீடா வந்து எப்படி அதை அவேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கையில ஆன பவர் அது அல்டிமேட் டெக்னிக் கிங் ஃபேன் அந்த பவர் தான் அது ஆனா நான் எதிர்பார்க்கல என்னோட பொண்ணு வந்து ரொம்ப இம்ப்ரெஸிவா இருக்கா ஆனா என்னதான் சொன்னாலும் அந்த அட்டாக் வந்து இன்னமும் இன்கம்ளிட்டா தான் இருக்குன்னுட்டு அங்க கைபாரா பறா அப்படி எழுந்து நிக்கிறான் இதுக்கு வாய்ப்பே இல்ல அவளோட அட்டாக் இவன் கண்ணு முன்னாடி தானே கீழே விழுந்தான் எப்படி இவனால எழுந்து நிக்க முடியுது கை பராக்கும் ஒண்ணுமே புரியல நான் வந்து இப்படி ரிவை ஆனா ஆஹ் இப்பதான்

இதையே ஒரு வாய்ப்பா வச்சு அந்த ஃப்ரெஷ்ஷான மீட்டை நான் சாப்பிட போகிறேன் ஆனால் திடீர்னுட்டு அந்த பொண்ணு வந்து தாக்கி அப்படியே தலையை துண்டாக்கிடுறா தீமெல்லோட டாட்டரா பரவாயில்ல நீ வந்து இன்னுமோ இங்கே இருக்கியா நான் உன்கிட்டேயும் ஒரு விஷயத்த சொல்லணும் உன்னோட அப்பாவோட மீட்டு அது வந்து உண்மையிலேயே வேற லெவலில் இருந்தது அதை சாப்பிடும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அதை என்னால் சொல்ல முடியல ஆனால் இதை கேட்கும் போது அவளுக்கு கடுப்பாக இருக்கு அங்கே பயங்கரமான அட்டாகும் பண்ணுறா நான் நினைச்சு பார்க்கல இவன் கிட்டே எவ்வளோ பவர் இருக்கணும்னு அங்கே எல்லாருமே பயப்படுறாங்க சின்சியவாக போய் சொல்கிறாரு ஏய் நான் உன்னை திரும்பவும் மீட் பண்ணேண்ண நினைக்கல அந்த சோகமா கண் இருக்கிற அந்த பொண்ணு அது நீதனை நீ வந்து எதுக்கு இன்னமும் உயிரோட இருக்க என்ன அவன் வந்து உன்னோட அப்பாவை அப்படியே சாப்பிட்டானா இப்ப நீ அவனை தாக்கினக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ற நான் வந்து உன்னை அப்புறமா கொள்றேன் அப்படின்னு அவ ஓடி போயிடறா நான் எதிர்பார்க்கல நம்ம சென்சே வந்து உண்மையிலேயே வேற லெவலு அவர் உண்மையிலேயே ஒரு மாதிரி பயமுத்திட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவளோட சோகம் இன்னமும் நீங்கள நினைக்கிறேன் என்னதான் அவனை கொண்டு அவளோட கண்ல இன்னமும் அந்த சோகம் அது வந்து இருக்கதான் செய்து நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளை பத்தின ஸ்டோரிய கண்டிப்பா எழுத போறேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீன காட்டுறாங்க அவன் நன்றி சொல்றா உங்களாலதான் இந்த சிட்டி வந்து பழையபடி மாறி இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி நம்ம டாமாவும் நம்ம கிங்குக்கு இந்த கேசல்ல இந்த சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா ஆமா உண்மையிலேயே நாங்க அவளை மிஸ் பண்ண போறோம் ஆனா அது எல்லாமே டாமாவோட டிசிஷன் தானே டாமாவும் யோசனை இருக்கும் போதே அங்க கிங் வந்து சொல்றாரு ஆமா நீ வந்து என்ன பண்ற இந்த ஏரியா இது வந்து ஒரு லேடி அதாவது ஒரு பிரின்சஸுக்கான ஏரியா உன்ன மாதிரி ஒரு டாம் பாய்க்கான ஏரியால இன்னுமோ அந்த டிராவலர்ஸ் அவங்க வந்து இந்த ஊரை விட்டு போகல சோ அதனால அவங்க கிட்ட நீ போகலாம் என்ன சொல்ல வரீங்க அதாவது புரியல எனக்கு ஒ அவளைக்கும் வயசாவுல்ல எனக்கு எந்த விதமான புரொடெக்ஷனோ தேவையில்ல அதனால நீ போகலாம் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட ஜேர்னியை வரப்போற அப்படியா அவளோட ட்ரெஸ்ஸ கை கிங்கோ சொல்றாரு அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறா ஹேய் நில்லு ரொம்ப நன்றி ஃபாதர் நான் வந்து உங்க மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போறேன் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்குன்னு உங்களை மாதிரியே ஸ்ட்ராங் ஆயிட்டு நான் திரும்ப வருவேன் கவலையே படாதீங்க அங்க அந்த பேர்ஸன வந்து சொல்றாரு ஒரு பிரிஞ்சு போற அந்த பொண்ணு அவகிட்ட உங்களுக்கு இப்படிதான் பேச தெரியுமா இல்ல இல்ல அவளுக்கு வந்து கண்டிப்பா புரியும் அதாவது அதாவது நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு சரி ஏதோ ஒன்னு நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் கிளியன் லெப்பேனா நீங்க சொன்னது கரெக்ட் தான் இந்த சைடு அங்க நீரோ இழுத்துனே போறான் ஹேய் நீர் உனக்கு வந்து எந்த விதமான டேலண்டோ இல்லப்பா அதாவது இது இழுக்கிறதுக்கு நீ வந்து இத வேற லெவல்ல இழுப்பா தெரியுமா நீ வந்து இதுக்கு மேலே இதை இழுக்க தேவையில்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுக்கு நீங்களே நந்து வரலாம் எதுக்கு என்ன இழுக்க வைக்கிறீங்க அதுக்கு எந்த விதமான அவசியமோ இல்ல ஏன்னா இதுக்கு மேல நீ இழுக்க தேவையில்ல என்னடியா அங்க டாமா ஓடி வரா அவங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் இவங்க எல்லாருமே மீட் பண்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மறக்காமல் கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சாயனரா